எல்லா ஊருக்கும் புது புது ரோடு வந்தாச்சு வந்தாச்சு கவர்மெண்ட் பில்டிங்க்கெல்லாம் புது புது பெயிண்டிங்கும் வந்தாச்சு வந்தாச்சு எலெக்ஷனுக்கு கூட்டமும் எல்லா ஏரியாவுக்கும் வந்தாச்சு வந்தாச்சு இந்த எல்லா நியூஸையும் தூக்கிக்கிட்டு நம்ம தேர்தல் வந்தாச்சு ஷோவும் வந்தாச்சு நம்ம ஷோவுக்கு வந்திருக்க எல்லாரையும் வருக 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 என வரவேற்கிறோம் போற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணே என்ன சவுண்டு சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு என்ன விஷயம் அதுவா தலைவரே சத்தமா சொன்ன மட்டும் நீ எடுபடவா போது அதான் இந்த சைலன்ட் மோடுக்கு போயிட்டேன் ஓஹோ சவுண்ட் ஏதோ சவுண்ட கம்மி பண்ணி பேசுதுனா விஷயம் இல்லாம இருக்காது என்ன விஷயம் சொல்லு தலைவரே இந்த மூணு எழுத்து இனிஷியல் காரரு கோவில்பட்டிக்கு எதுக்கு போனார்னு தெரியுமா அது தெரியாமலயா சவுண்ட் எல்லாம் சாதி பாசம்னு பேசிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க ஜெயிச்ச இந்த விளம்பரத்துறை அமைச்சர் கம்மியான வாக்குகள் தான் கலத்தையே கைப்பற்றிருக்காராம் ஓகே நம்ம சமுதாயம் அங்க இருக்கு இந்த வாட்டி போனோம்னா கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு அப்படின்றதுக்காகவே அந்த இடத்தை குறி வச்சு களை இறங்கிருக்காரா நம்ம மூணு எழுத்து ஆளு தலைவரே அத கம்யூனிஸ்ட் கோட்டன்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க தான் 1967ல இருந்து இது வரைக்கும் ஏழு வாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் நாலு வாட்டி அதிமுக தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அதனாலதான் ஏகப்பட்ட கால்குலேஷனோட அந்த தொகுதியை கையில எடுத்தாரா ஓ அப்போ டாலர்கள் கதி சவுண்டே அங்கதான் மேட்ரே இருக்கு ஆ சரி சரி புரிஞ்சிருச்சு தலைவரே ஒத்தி பாடடி பொண்ணே அதிமுக கூட்டணியில தமாக இருக்குமா இல்லையான்னு பெரிய பட்டிமன்றமே நடந்துச்சுல ஆமா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்ற சவுண்டு ஆரம்பத்துல இருந்தே ஒரு டஜன் தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு ஒத்த கால நின்னாரு சுந்தர பெருமாள் கோயிலு பண்ணையாரு தோ தரோம் தோ தரோம் அப்படின்னு ஜகா வாங்கிட்டே இருந்தாரு நம்ம முதல்வர் காண்டானா பண்ணையாரு இங்க பாருங்க எனக்கு தாமர மேல எடுத்துக்கிட்டு பேசி நானும் கேப்டன் மாதிரி தனியா நின்னுக்குருவேன் அது மட்டும் இல்லாம எனக்கு சூப்பர் ஸ்டாரோட ஆதரவு வேற இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல வேற வழியே இல்ல ஆறு தொகுதி வேணா தரோம் வேணா வாங்கிக்கங்க அப்படின்னு முதல்வர் சொல்ல அவங்களும் வேற வழியே இல்லாம ஆறு சீட்டுக்கு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டாங்க அச்சுச்சோ அப்படியே இத்தனை இழுபறி சொல்றேன் சவுண்டு பண்ணையார்கிட்ட கலந்து பேசாமலேயே லால்குடி தொகுதிக்கு அதிமுக ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க ஆனா பண்ணையாரு ஏற்கனவே ஒரு பஸ் கம்பெனி கார் இருக்கு அந்த தொகுதி உங்களுக்கு தானே ஒரு வாக்கு கொடுத்துருக்காப்ல உடனே வந்து பண்ணையாரு அதிமுக கிட்ட போயிட்டு ஏங்க எங்களுக்கு அந்த தொகுதி வேணுங்க நின்னா கன்ஃபார்மா ஜெயிச்சிடும் தெரியுமில்ல நீங்க கொஞ்சம் அவரை வாபஸ் வாங்குங்க எங்கால நிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதிமுகவும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு தார்மீக அடிப்படையில சரிப்பான்ட்டு அவங்க அறிவிச்ச வேட்பாளரை வாபஸ் வாங்கிட்டு தமாகாவில் இருக்கிற அந்த பஸ் கம்பெனி கார் இருக்காரு இல்லையா அவரு ஏஆர் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர நம்ம தமாகா அவங்கள அறிவிச்சிட்டாங்க ஆக மொத்தத்துல அஞ்சு முனை போட்டி அங்க நடக்குது அதுல மூணு முக்கியமான வேட்பாளர்கள் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க அதனால போட்டி கொஞ்சம் பலமா தான் இருக்கும் பார்வேந்தே என்னை பார்வேந்தே பார்த்துட்ட சவுண்டே உன்னை பார்த்துட்ட சவுண்டே தலைவரே என்ன கார்வேந்தர் கதை என்னன்னு சொல்லுங்க அதுவா சவுண்டே ஆனாலும் உனக்கு இவ்வளவு கொழுப்பாவது பாத்துக்க அவரோட ஒரிஜினல் பேரு கதை என்னன்னே தெரியாம கார்வேந்தர் வேற சொல்றியா நீங்க தான் கோடு போட்டா ரோடே போடுவீங்களே சொல்லுங்க சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் சின்னம்மா சிறையில இருந்து வரும்போது அதிமுக கொடி கட்டின எல்லா காரையும் காவல்துறை தடுத்து நிறுத்தினாங்களா உடனே சின்னம்மா போறதுக்கு காரை ஒருத்தர் அப்படியே தானமா கொடுத்தாருல அவரு பேரு தான் தட்சிணாமூர்த்தி அவரு சின்னம்மா எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு சொன்னவனே படு அப்செட் ஆயிட்டாப்ல இத மோப்ப முடிச்சுட்டு அவர் பின்னாடியே போன மூணு எழுத்து இனிஷியல் காரர் இருக்காரு இல்லையா அவரு அவர் கையில ஒரு கணிசமான அமௌண்ட்டையும் கொடுத்து அவருக்கு மாதவரம் தொகுதியில சீட்டையும் கொடுத்து குசிப்படுத்திட்டாரா அதுதான் இந்த கார்வேந்தர் கதை இருந்தாலும் அவரை கார்வேந்தர் எல்லாம் சொல்லக்கூடாது அவருக்கு தட்சிணாமூர்த்தி ஓகே ஓகே
தலைவரே, இந்த கை கட்சி 25 சீட் வாங்குனாங்கல்ல, ஆமா, அது என்னதான் கதை? சொல்றேன் சவுண்ட், சொல்றேன். நாடு முழுக்க ஆண்ட கட்சியோட அண்டர்வேர் காத்துல பறக்க உங்களுக்கு 40 கேக்குதா? 40 ஏற்கனவே உங்க கட்சியில இருந்து 170 எம்எல்ஏக்கள் வேற கட்சிக்கு போயிட்டாங்கல்ல, இவங்க 40 கொடுத்தா மட்டும் நீங்க ஜெயிச்சிருவீங்களா அப்படினு பேப்பர் கட்டிங் எல்லாம் தூக்கி போட, இது அந்த பிகே ஓட வேலையா தான் இருக்கும். சரி சரி, கொடுத்தத வாங்கிட்டு வாங்க போலான்னு பல்ல கட்சிட்டே வந்துட்டாங்களா? இந்த பாண்டிச்சேரி சாமிநாதன் தேர்தல்ல நிக்க மாட்டேன்னு ஜகா வாங்கிட்டாராமே. அட ஆமா சவுண்டே, என்னன்னா நாம எப்படியாவது முதல்வர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சி மாதிரி வந்தாப்ல. வந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க நீங்க ஒழுங்கா நாங்க சொன்ன வேலை எல்லாம் செய்யறது இல்ல, நீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் நீங்க பண்றீங்க, அதனால இந்த வாட்டி முதல்வர் வேட்பாளர் ரங்கசாமி தான் அப்படின்னு அறிவிக்க, என்னடா இது, எதுக்காக நாம இங்க வந்தோமோ அதுவே கிடைக்கலையா, அதுக்காக வேண்டிய இந்த வாட்டி நம்ம எலெக்ஷன்ல நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டர். கை கட்சியதா விட்டாருன்னு பார்த்தா கடைசியில கையே விட்டாரா? என்னவோ போங்க தலைவரே, போக வேண்டியதுதான். என்ன தலைவரே, அங்கங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரே கலையபரமா இருக்குது. சரோஜா, சீட்டு கிடைச்சவங்களுக்கு கொண்டாட்டம், சீட்டு கிடைக்காதவங்களுக்கு திண்டாட்டம், ஊரு ஃபுல்லா ஒரே போராட்டம். இப்பதான் இந்த கட்சி தலைமையிடலாம் வெற்றிடமா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மையோ என்னமோ நம்ப தோணுது. ஏன்னா ஜெயலலிதாவோ கருணாநிதியோ இருந்திருந்தா இவ்வளவு பெரிய கலையபரமோ போராட்டமோ இருக்காதுல்ல அப்படின்னு நான் சொல்லல, ஒவ்வொரு கட்சி ஆபீஸ்லயும் பேசிக்கிறாங்களா? அதுவும் சரிதான் தலைவரே. தலைவரே, திமுகலயே இந்த முறை இவ்வளவு லேட்டா? அதையம்மா கேக்குற, இந்த வாட்டி அதிகமான இடங்கள்ல நிக்கணும், கண்டிப்பா நின்னு ஆட்சியை ஜெயிக்கணும், இல்லனா கட்சியே காணாம போயிடும் அப்படின்னு பல பேரு அண்ணனுக்கு வந்து புத்திமதி சொல்ல தலைவர் அப்செட் ஆயிட்டாராம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மருமகன் கொண்டு வந்த கம்பெனி ஒரு லிஸ்ட் கொடுக்க, கிச்சன் கேபினட்ல இருந்து ஒரு லிஸ்ட் வர, கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவருக்கு ஒரு லிஸ்ட கொடுக்க, எல்லாத்தையும் பாத்துட்டு பகுத்தறிவு அப்படியே பறக்க விட்டுட்டு 10:30 ராவு காலம் கழிச்சு லிஸ்ட் வெளில வந்துச்சா? என்ன தலைவரே, ஏதோ பொடி வச்சு பேசுறீங்க போல. நான் ஒன்னும் பொடி எல்லாம் வச்சு பேசல, இவ்வளவு லிஸ்ட் சொன்ன இல்லையா, இதுக்கு நடுவுல சகோதரியும் ஒரு லிஸ்ட போட்டு வச்சு கூச்சுக்கிட்டு இருக்காங்களா? என்னமோ அரோகரா அரோகரா சரோஜா. ஏன் தலைவரே, அதிமுக ஏன் இப்பவே வெற்றி வெற்றின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க? சரோஜா, அந்த சென்டிமெண்ட் இந்த தேர்தல்ல ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். ஆனா அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஸ்ரீரங்கம் தொகுதியில எப்பப்பெல்லாம் தேர்தல் வேட்பாளர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சார்ந்த கட்சி தான் தமிழ்நாட்டோட ஆட்சியே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுகவோட ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட் கூப்பா கிருஷ்ணனுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியை கொடுத்ததால கன்ஃபார்ம் அங்க அவரு ஜெயிச்சிருவாரு. ஸ்ரீரங்கத்தையும் பிடிக்கிறோம், தமிழகத்துல ஆட்சியும் பிடிக்கிறோம், நாம தான் ஜெயிக்கிறோம்னு இப்பவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, ஏப்ரல்லயே எலெக்ஷன் நடந்துடுமே. தலைவரே,
சித்தப்பாவுக்கு குடச்சல் குடுக்க ஹரிநாடார களமிறக்க முடிவெடுத்திருக்காங்களாம். அந்த மேட்டர் என்ன சரோஜா? அந்த செய்தி எனக்கும் காத்து வாக்கல காதுல வந்துச்சு. என்ன மேட்டர்னா, சித்தப்பாவுக்கு நாடார் சமூகத்துல அதிக செல்வாக்கு இருக்கிறதுனால கன்ஃபார்மா அவர் ஜெயிச்சிருவாரு. அந்த வாக்குகளை நம்ம சதச்சே ஆகணும்ன்றதுனாலதான் இந்த ஏற்பாடா. எப்பாடு பட்டாவது அவரை ஜெயிக்கவே விடக்கூடாதுன்றதுல ஆளுங்கட்சி தரப்பு எதிர்கட்சி தரப்பு ஆளுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க இனிஷியல் கட்சிக்காரர் தரப்பு வரைக்கும் ஒன்னா கூட்டணி போட்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்களா? ஓ நல்ல வேலை தலைவரே, இப்போ அது நல்ல கூட்டணி அமைச்சதே. ஆனா ஒண்ணு சொல்றேன் தலைவரே, கூடா நட்பு கேடா முடியும். தமிழக பாஜக தலைவர் இந்த பத்திரிக்கையாளர் கிட்ட சிக்கி சின்ன பண்ண மாட்டாராமே? அடையாமா அத கேக்குற, அத பார்த்து நானே கொஞ்சம் கண் கலங்கிட்டேன். இதனால அப்படியே சொல்லிலாம் விவரிக்க முடியாது. மக்களே படமாவே போடுறோம், அது நீங்களே பாத்துக்கங்க. பெட்ரோல் டீசல் விலை பொறுத்த அளவுக்கு மத்திய, அதாவது அந்த கம்பெனிகள் எண்ணெய் நிறுவனங்கள் அது உலக உலக சூழ்நிலைக்கு உலக பொருளாதாரத்தை முன்னிட்டு உலக அளவிலான விலையை சர்வதேச வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். அப்ப அரசியல்ல போட்டிகளும் அதிகமாக, அத பத்தின பேட்டிகளும் அதிகமாக, அடுக்கடுக்கா உங்களுக்கு அரசியல் அப்டேட்டுகளை கொடுக்க வந்தாச்சு நம்மளோட ஷோ. தேர்தல் வந்தாச்சு தலைவரே, கொஞ்சம் டைம் ஆச்சு, அப்ப கிளம்பியாச்சு. நன்றி, வணக்கம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகள் இருந்தன. இவற்றில் 189 தொகுதிகள் பொது தொகுதிகளாகவும் 45 தொகுதிகள் தனி தொகுதிகளாகவும் ஒதுக்கப்பட்டிருந்தன. 1980 தேர்தலில் ஒரு விசித்திரமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதாவது திமுகவையும் அதிமுகவையும் இணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அது தோல்வியடைந்தது. 1980 தொடக்கத்தில் மத்தியில் ஆண்ட சரண் சிங்கின் மதசார்பற்ற ஜனதா கட்சியின் ஆட்சி கவிழ்ந்து புதிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது ஜனதா கட்சி தலைவர்களில் ஒருவரான பிஜு பட்நாயக் அதிமுக திமுக இடையே சமரசம் ஏற்பட முயற்சிகள் மேற்கொண்டார். அதில் இந்திரா காந்தியின் இந்தியா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக எம்ஜிஆரையும் கருணாநிதியையும் ஒரே கட்சியாக திரட்ட முயன்றார். அதிமுக திமுக இணையும் ஒப்பந்தத்திற்கு எம்ஜிஆர் ஒப்புக்கொண்டார். நானும் கருணாநிதியும் ஒரே கட்சியில் இணைந்தால் நான் ஆரம்பித்த அதிமுக கட்சி அதன் தாய் கட்சியான திமுக கழகத்தில் இணைந்து செயல்படும் என்றும், அதே போல தலைவர் பொறுப்பையும் மு கருணாநிதி வசமே ஒப்படைக்கப்படும் என்றும் எம்ஜிஆர் அறிவித்தார். இதனை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட மு கருணாநிதி தனது திமுக கட்சியில் எம்ஜிஆர் இணைவதால் துணை முதலமைச்சர் மற்றும் கட்சியின் செயலாளர் பொறுப்பும் தருகிறேன் என்று பெருந்தன்மையாக அறிவித்தார். ஆனால் திமுக அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் தான் வகித்திருந்த பதவிகள் பறிபோகும் என்ற அச்சத்தில் திமுகவில் கருணாநிதி எம்ஜிஆர் மீண்டும் இணைந்தால் மிகவும் கண்டிப்பான ஆட்சியாக இருக்கும் என்பதால் அன்றைய அதிமுக அமைச்சராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரனின் தலையீட்டால் எம்ஜிஆர் சுயமரியாதை சுடர் என்றும், அவர் பெரியார் வழி வந்தவர், எனவே ஒருபோதும் தன்னை வெளியேற்றிய கட்சியான திமுகவில் இணைய மாட்டார் என்றும் அறிவித்தார். இதனால் அதிமுக திமுக ஒரே கட்சியாக இணையும் வாய்ப்பு தோல்வியடைந்தது. 1980 தேர்தலில் மீண்டும் திமுக காங்கிரசுடனும் அதிமுக ஜனதா கட்சியுடனும் கூட்டணி அமைத்துக் கொண்டன. 1980 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அதிமுக ஜனதா கட்சி கூட்டணியை வென்று பெருவாரியான நாடாளுமன்ற இடங்களை பிடித்தது. மக்களவையில் தனி பெரும்பான்மை பெற்று இந்திரா காந்தி 3வது முறையாக இந்தியாவின் பிரதமரானார். நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியினால் உற்சாகம் கொண்ட காங்கிரஸ் திமுக கூட்டணியினர் இதேபோல சட்டமன்ற தேர்தலிலும் எளிதாக வெல்லலாம் என்று கணக்கிட்டனர்.
ஆனால் அப்போது இந்திரா காந்தி அவர்கள் தனது எதிர்கட்சியான ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகள் யாவும் மக்களுக்கு விருப்பமில்லாத ஆட்சியாக கருதி கலைக்கப்படும் என்று காரணம் காட்டி மத்தியில் உள்ள தனது அதிகார செல்வாக்கை பயன்படுத்தி கலைத்தார். அந்த ஆட்சி கலைப்பு திட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட திமுக தலைவர் கருணாநிதி தமிழ்நாட்டிலும் ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த அதிமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று இந்திரா காந்தியிடம் கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் எம்ஜிஆரின் ஆளும் கட்சியான அதிமுக அரசை கலைத்தார். உடனே 1980 மே மாதம் மு கருணாநிதி அவர்களின் தலையிட்டால் மீண்டும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று பெரும் தோல்வியை தழுவியதால் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களிடையே நியாயம் கேட்கப் போகிறேன் என நீதி கேட்டு நெடும்பயணம் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களின் அனுதாபத்தை பெற்றார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை ஜனநாயக முறைப்படி எதிர்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காந்தி காமராஜ் காங்கிரஸ், ஹர்ஸ் காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வழக்கம்போல வெற்றி பெற்று மக்கள் நாயகனாக மீண்டும் எம்ஜிஆர் 2வது முறையாக தமிழகத்தின் முதல்வரானார். 1980 சட்டப்பேரவை தேர்தல் மே 28 நடந்தது. இதில் 61.58% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதிமுக கூட்டணி 162 இடங்களிலும் திமுக கூட்டணி 69 இடங்களிலும் பிற கட்சிகள் 3 இடங்களிலும் வெற்றி பெற்றன. எம்ஜிஆர் தனி பெரும்பான்மை பெற்று 2வது முறையாக தமிழகத்தின் முதல்வரானார்.